ஒரு வார்த்தை கூட நல்ல பதில் வரல. இந்த பதில சொன்னா அதுக்கு மேல பாப்போம், அதுக்கு மேல பாப்போம். இதுவரையும் சொன்னது எப்படி இருந்தது தெரியுமா? ஏ நாராயணா, நான் சொல்றது ஏதாவது புரியுதாடா? அவன் கரத்து வைத்து என்ன சிறப்பா ஆடக்கூடிய ஒரு நாடகம் பிரமாதமா இன்னைக்கு காலகட்டத்துல பொன்னுரிவின்னா பொன்னுரிவா தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னு கேளு, அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தவர். ஆமா, அப்படி அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ முந்தி பிறந்திருந்தா குந்தமாதேவிக்கு அண்ணனா வேணும். பாண்டவால் ஐவராஜாக்களுக்கு நீ தாய் மாமனா வேணும். நீ எப்படி முந்தி பிறந்தன்னு சொல்ற? நான் பிறந்தனே அது எப்படி? எப்படி சிறு குமரி வயத்துல பிறந்தவன் குமரி வயத்துல பிறந்தவன் சின்ன பிள்ளை 5 வயசு அப்படிப்பட்ட குழந்தை ஏதாவது புள்ள வைக்குமா? புள்ள வைக்க முடியும். நான் குமரி வஸ்திர பிறந்தன்னு சொன்னா இவரு கேக்குறவங்க என்ன சொன்ன கேவர்ல நெய்வடி இதெல்லாம் கேட்பாங்க. மதியங்க போச்சு
ஒரு பெண்களுக்கு நாலு பருவம், அறுவை தெருவை மங்கை மடங்கை, இது எதிலே இல்லாத குமரி பருவம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சின்ன குழந்தைக்கு பேர் குமரி பருவம். ஒரு ஆறு வயசுக்குள்ளாரு, ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு எட்டு, ஆமா ஏழு வயசுக்குள்ளார குமரி பருவம். இந்த குழந்தை எப்படி புள்ள பெற்றதுன்னு கேக்குறான். எங்க அம்மா அந்த வயசுல புள்ள பெற்றிருக்காங்க, அது எப்படி எப்படி அம்மா தண்ணியில் குண்டாதேவி அவள் கவனித்தால் பரிதி தன்மை, கவனித்தால் பரிதி தன்மை, வண்ணமாய் கதிர்வோன் வந்து, அந்த வண்ணமாய் கதிர்வோன் வந்து, என் தாயை வளர்ப்பமாய் அயர்ந்த பின்பு, அவர் வளர்ப்பமாய் அயர்ந்த பின்பு, கண்ணே பொன்னுருகி இருகி அடி என்னையும் வேளையில் வைத்து, என்னையும் வேளையில் வைத்து ஏகிட செய்தால் ஆற்றில். அதுல ஒரு வரி விட்டுட்ட, குந்திவாஜபுரி பட்டணம் என்று ஒரு நாடு, அந்த நாட்டு ஆண்டவரக்கூடிய மன்னன் பேர் சொல்லி, அவருடைய மனைவியின் பேர் சரமை. குந்திவாஜபுரி பட்டணம் என்று ஒரு நாடு, அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னன் பேர் சோரஜேரன். நல்லா விளக்கமா கேளுங்க, அவருடைய மனைவியின் பேர் சரமை. இந்த ஊர்ல கத்திரிக்காய் அவருடைய மனைவியின் பேர் சரமை. சரமை அவர் இருவருக்கும் பிறந்தவள் தான் குந்தி. குந்தி துருவ மண்டலத்திலிருந்து தூர்வாச மகாமுனி இவர் புறப்பட்டு குந்திவாஜபுரி பட்டணம் வந்தார். ஏ சூரச்சேன மன்னா, சில காலம் நான் இங்கு உன் நாட்டில் தங்கி அரண் என்று சொல்லக்கூடிய சிவனை கோரி நான் பூஜை செய்ய போறேன், எனக்கு மலரும் ஜலமும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நாடு முழுவதும் ஒரு சுற்றி பார்த்தார், ஒருத்தரும் வரல. விஜனமுற்று வேர்வை விட்டு வீட்டுக்கு வராரு. என் தாயாகப்பட்ட குந்தி தேவி ஐந்து வயது இருக்கும், வீதியில விளையாடிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பா முகத்தை பாக்குறாங்க, அப்பா தாமரை தடாகத்தில் இருக்க முடியாத முகம், புஷ்பம் எப்படி வெளியே வருமோ அது போல இருக்க முடியாது. இன்னைக்கு வாடி வதங்கி உங்க முகம் இருக்குது என்னப்பான்னு கேட்டாங்க. அம்மா இது பெரியவர்கள் விஷயம், நீ சின்ன குழந்தை, என் குறைய சொன்னா நீ சீதா வைக்க போற, நீ உன் வேலையை பாருமான்னு சொன்னாங்க. அப்பா நான் ஒரு ஆணுக்கு ஆணு, ஒரு பெண்ணுக்கு பெண், உன் குறைய நீ சொல்லுப்பா, நான் தீர்த்து வைக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லு. சொன்ன உடனே அத்திபாகத்தை சேர்ந்த கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய பெயரினால் ஐம்பெருமாளித்திருக்கிறார். குடும்பத்தில் எம்பெருமான் நாராயணன் இருந்து நல்லபடியாக வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அம்மா துருவ மண்டலத்தின் தூர்வாச மகாமுனிவர் வந்தார். அவர் பணவடி வேலைக்கு ஆள் கேட்டாரு, நம்ம கொடுக்கறதா நம்ம நாட்டையே மண்மேடாக்கி விடுவார், சாபத்தை கொடுத்துருவார்னு பயந்துருக்கிறோமா. அப்பா நீங்க பயப்பட வேண்டாம், இந்த பணவடி வேலையை நான் செய்து முடிக்கிறேன், என்ன விட்டுட்டு போப்பா அந்த தூர்வாசனத்துல கொண்டு போய் விடு அப்படி என்று சொன்ன உடனே தூர்வாசனத்திலே கொண்டு போய் அந்த குந்தி தேவியை விட்டாங்க. ஐந்து மணிக்கு பூஜை என்று சொன்னால் நாலு மணிக்கெல்லாம் மலரும் ஜலமும் கொண்டு வந்து எங்க அம்மா கொடுத்து உறங்கிக் கொண்டிருக்க முடியாத ஆசிரமத்தில் உறங்கிக் கொண்டு இருக்க முடியாத தூர்வாசை எழுப்பி, ஐயா மதரிஷி அவர்களே உங்கள் போதையை தொடங்குங்கள் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போலவே ஆறு மாத காலமா நடந்துருக்குங்க. எப்படி ஆறு மாத காலமா இதே போலவே நடந்துருக்குங்க? பேசல என்ன கதை அப்படி இருந்த உடனே நான் ஆறு மாத காலமா இது மாதிரி நடக்குது. அப்ப இவர் என்ன நினைக்கிற மனசுல, ஏராளமான பெண்கள் எல்லாம் வந்தாங்க நம்ம கிட்ட பணிவிட வேலைக்கு, நம்ம சாபத்தை தான் கொடுத்து அனுப்பணும், இது சின்னஞ்சிறு குழந்தை இந்த பணிவிட வேலையை இவ்வளவு ஒரு திறமையா செய்யுது,
அப்படி என்று சொல்லி சொல்லி அம்மா குந்தி உன் கையை நீட்டுமான்னு கேட்டார். அந்த கையை நீட்டி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது ஆளுடன் பார்க்கக்கூடியவர் தூர்வாசன். வருங்கால செல்கால நிகழ்கால எல்லா காலகாலத்தை கற்றுணர்ந்தவர் மகமணி. அப்பேற்பட்ட மகமணி இரு அப்படி பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனே அவர் கண்களில் இருந்து மூன்று சொட்டு கண்ணீராக பண்றது அந்த அம்மா கையில விடுதான். அந்த அம்மா அழுகுறாங்களா, ஐயா நான் செய்து வந்த தலமும் கொண்டு வந்து கொடுத்தது ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டதா, உங்கள் பூஜைக்கு ஏதாவது விண்ணங்க ஏற்பட்டு விட்டதா, உன் கண்களில் இருந்து மூன்று சொட்டு கண்ணீர் என் கருத்துல விழுத என்னையா காரணம் நாங்களா? அம்மா என் குறைய நினைச்சு நான் அழுவல, உன் குறைய நினைச்சுதான் நான் அழுவுறேன். அஷ்டபாக்கியமும் உள்ள பெண்ணு நீ, ஆனால் உனக்கு பின்னால் திருமணம் என்று ஒன்று நடந்தால் நடந்தால் உன்னுடைய கணவனை சேர்ந்து உன்னால் பிள்ளை பெற்க முடியாதுமா. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அந்த கடவுள் உனக்கு கொடுக்கலம்மா அப்படின்னு இவர் மன உருகி அழுதாராம். ஐயா அது அப்ப நடக்க வேண்டிய வேலை, நான் சின்னஞ்சிறு குழந்தை, இப்ப என்ன வேண்டும் எனக்கு? எது வேணா பணியோடு வேலையை நான் முடிச்சிட்டேன், ஆசிரமத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன், விடை தாருங்கள் அப்படின்னு கும்பிட்டு வணங்கி அம்மா போறாங்க. ஒரு காலை வாயற்படியை விட்டு ஆசிரமத்தை விட்டு வெளியெடுத்து வச்சாங்க. அப்ப நில்லுமான்னு சொன்னாங்களா, அம்மா குந்தி போகாது, என்னுடைய மாளிகையால் ஐந்து மந்திரங்கள் உனக்கு நான் தரேன், எந்த நேரத்துல நீ எதை நினைக்கிறியோ அது உனக்கு லாபம் பலன் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து மந்திரக்கல்ல ஜபித்து கொடுத்தார். இந்த அம்மா வாங்கிட்டு யமுனை நதி கரையோரமா வர்றாங்க. பொழுது போயிடுச்சு, முனிவர் ஐந்து மந்திரக்கல்ல கொடுத்தாரு, இது மெய்யோ இது பொய்யா இருக்குமா, இப்பவே நம்ம ஒரு மந்திரக்கல்ல சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மந்திரத்தை ஒரு மந்திரக்கல்ல எடுத்தார். அது சூரிய மந்திரம், அது காம மந்திரம். அந்த மந்திரத்தை எடுத்து பகல்லதான் சூரியன் வருவாரு, இது இரவு நேரம். இரவு நேரத்துல சூரியனை கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி மனதிலே கருதி கருதி ஐந்து பஞ்ச போதைகளையும் அடக்கி அடக்கி எங்க அம்மா சூரிய மந்திரத்தை காம மந்திரத்தை உச்சாரம் செய்தார். செய்த உடனே சூரியமூர்த்தி கிர்ரென்று மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார். குந்தி தேவியை பார்த்தார். அம்மா நீ அழைத்திருப்பது காம மந்திரம், உன்னை நான் சேர வேண்டும். ஐயா ஐயா சின்னஞ்சிருப்பு இல்லை, என்னை எப்படி சேர வேண்டும் தெரியாதனமாக உங்க கூப்பிட்டேன், நீங்க வந்தவையே போயிடுங்க, நான் போனால் தேவர்களால் எனக்கு சாபம் வந்துவிடும், உன்னை சேர வேண்டும் அப்படி என்று சொல்லி இருவரும் வந்துடுறாங்க. எங்க அம்மா வானான்னு சொல்றாங்க, கேட்கல இல்ல, நீ பயப்பட வேண்டாம், என் இடத்துல அங்கவஸ்திரப்பட்டு இருக்குது, உன் மேல போட்டா நீ ஒரு மணந்த பெண்ணாகி விடுவாய் அப்படின்னு அங்கவஸ்திரப்பட்டு போட்டாங்க. ஒரு வயதுக்கு வந்த பெண்ணான எங்க அம்மா அதே இடத்தில் இருவரும் கட்டி புடிச்சு காதல் ஆசை ஈடுபட்டார். சாமனையில குலோதனை ஈடுபட்டு தேவ ரிஷி பண்டம் 25 3/3 நாழிகை முன்பாகவே இது குழந்தை பிறந்து விட்டது, இந்த குழந்தை நீங்களே எடுத்து போயிடுங்க, வீதியிலே சின்னஞ்சிறு பிள்ளை குந்தி பிள்ளை பெற்று விட்டால் என்று காரி காரும் என்ன கேவலமாக பேசுவார், இந்த குழந்தை நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இது பூலோகத்தில் கிடைத்த குழந்தை, நான் அங்கு சென்றால் தேவர் எனக்கு சாபம் கொடுத்து விடுவான், இந்த குழந்தை நீதான் வச்சு வளர்க்க அப்படின்னு சொன்ன உடனே இருவரும் அழுகிறார். குந்தி அழுகிறாங்க, சூரியமூர்த்தியாக பட்டவர் உனக்குதான் இந்த குழந்தை சொந்தங்கிறாங்க. சரி நீ பயப்படாத, அது யமுனை நதி ஓடுது, என்னுடைய மாளிகையால் ஒரு தங்க பெட்டி உண்டு செய்கிறேன், அந்த தங்க பெட்டியில் இந்த குழந்தையை வைத்து அந்த யமுனை நதியிலே விட்டு விடு அப்படி என்று சொன்ன உடனே எங்க அம்மா என்ன குழந்தையா இருந்த என்ன தங்க பெட்டியில வைத்து அங்க அங்கவஸ்திரப்பட்ட ஒரு புறமாக கிழித்து என் மேலே போட்டு அவங்க கழுத்துல முத்து மாலை அணிந்திருந்தாங்க. யாரு? சூரியன். அந்த சூரியனுடைய முத்து மாலையை கழட்டி என் கழுத்துல போட்டு எனக்கு முத்தமிட்டு எங்க அம்மா என்ன சொல்றாங்களா, அம்மா கங்காதேவி நானும் ஒரு பெண்ணு, நீயும் ஒரு பெண்ணு, என் பிள்ளையை நான் விடுகிறேன், பச்சை குழந்தையை நான் விடுகிறேன், இந்த குழந்தையை காத்தாலும் உன் பாரம், எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்தாலும் உன் பாரம் அப்படி என்று நினைத்து
அந்த கங்காதேவி இடத்திலே சத்தியம் வாங்கி கொண்டார் எங்க அம்மா. இந்த குழந்தையை உயிரோடு இருந்தால் இருந்தால் கடைசி காலத்தில் என்னுடைய கண்ணால் இந்த குழந்தையை பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி என்னை எப்படி விடுகிறார் என்னை பெற்ற சதிகாரி அடி நிந்தனை. அந்த பெட்டியாகப்பட்டது ஆற்றில் விட்டது. அந்த பெட்டியாகப்பட்டது மிதக்கு 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 சூரியனுடைய ஒளி ஒளி அந்த பெட்டி எங்கு போகிறதோ அது வரைக்கும் சூரியனுடைய ஒளி அது மேலே பட்டுக் கொண்டு போகிறது. அந்த பெட்டி எங்கே போகிறது? இல்லையா அருகாமல் போகிறது. அங்கு வருவது யார்? அங்கு வருவது யார்? ரதையனும் திருதராட்டிர மன்னனும் சாணமான முடிப்பதற்காக அங்கு வருகிறார். திருதராட்டிர மன்னனுக்கு பிறவி குருடு, அவர் கண்ணு தெரியாது, அவர் பிறக்கும் பொழுதே குருடு. அப்பேற்பட்ட பிறவி குருடை அழைத்துக் கொண்டு சாணமான முடித்து ரதையன் ரதத்திலே கொண்டு போவது வழக்கம். அப்படி கொண்டு போன உடனே பின்னாடி பேசாதா, அப்படி கொண்டு போன உடனே சாணமான முடிப்பதற்காக வந்திருக்காங்க. வந்த உடனே யமுனை நதியிலே அடித்துக் கொண்டு வரும்படியான பெட்டியை அங்க யார் பார்த்தது? அந்த பெட்டி வருவது அழுது கொண்டு நமக்கு நச்சு இருமா தாயே கொஞ்சம் சிரித்த வண்ணமாகும் நான் இருந்து. அப்ப இந்த பெட்டி அரசு இந்த பெட்டிக்குள் இருக்க முடியாத அதிசயத்தை பாத்தியா? அழகான ஒரு குழந்தை சிரித்த வரான் அதை முடிப்பது செல்ல முடிப்பது ஒத்துக்கிட்டாலும் இங்க ஒண்ணு வேலை ஆகுது. அப்பறம்
முன்னாடி கூப்பிட்டு வந்துருக்க மாட்டேன். கடைசி காலத்துல கூப்பிட்டு எனக்கு காமன் காலை